Hey guys, 10th physics optics lesson irukkuya problems ansa vandu paathutu irundhom illengla. So adhula ipo nam edha paaka porom appdi pathina solved problem 2 dhaan paaka porom okayla. Idha enna solirukanga parunga, a beam of light passing through a diverging lens. So or beam of light enakku or beam of light okayla, or beam of light enakku enna agudha diverging lens valiya pass aagudhu okayla. A focusing length 0.3 meter appear to be focused at a distance 0.2 meter behind the lens. அதான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா focus length எவ்வளவு இருக்குன்னா 0.3 meter இருக்கும் ஓகேங்களா. சோ லைட் எங்க இருந்து பாஸ் ஆகுதோ அங்கதான் எனக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கும். சோ அப்ப ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு ஃபோக்கஸ் என்ன எடுத்து போறோம் அப்படின்னா மைனஸ் 0.3 நெகட்டிவா எடுத்து போறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் appears to be focused at a distance 0.2 meter. சோ அப்படி ஃபோக்கஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இமேஜ் வந்து எங்க அப்பியர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.2 மீட்டர் பிஹைண்ட் த லென்ஸ் லென்ஸுக்கு முன்னாடியே எனக்கு 0.2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம வி அப்படின்னு எடுக்க முடியுங்களா. அந்த விங்கிறது எனக்கு இப்ப என்ன வரும்னா -0.2 இருக்கு பிஹைண்ட் த லென்ஸ் அப்படின்னால லென்ஸுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னால நம்ம மைனஸ்ல எடுத்திருக்கோம். மேபி இந்த பக்கம் வந்துருச்சு நம்ம பாசிட்டிவ் எடுத்திருக்கோம் ஓகேங்களா. இதை பொறுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல இருக்கும் அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்ன இங்க இருக்குமா இல்ல இங்க இருக்குமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கும் ஓகேங்களா. சோ இதுக்கு நம்ம எப்பயும் போல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா அந்த லென்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபார்முலா என்ன நமக்கு 1/f -1/u தான ஃபார்முலா ஓகே. சோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் நான் இங்க அப்ளை பண்ணிட போறேன். அப்ப 1/f ஓட வேல்யூ -0.3 -0.2 -1/u. இப்ப இந்த u தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த மைனஸ் டம் இந்த பக்கம் அம்ச்சுட்டு இங்க கூட மைனஸ் டம் இந்த பக்கம் அம்ச்சுட்டலாமா. சோ இந்த மைனஸ் டம் இந்த பக்கம் வரப்ப பிளஸ் ஆயிடும். அப்ப 1/u ஓகே பிளஸ் ஆயிடுச்சு. இங்க ஆல்ரெடி -1/0.2 இருக்கு. இப்போ இங்க மைனஸ்ல இருக்கு. அப்ப இந்த டம் இன்சில் பர்க்க கேக்குறதுனா பிளஸ் ஆ மாறிடும் 1/0.3 ஓகேங்களா. இப்ப நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -0.3 +0.2 அப் டு டவுன் அகைன் டவுன் டு அப் அதுக்கு அப்புறம் கீழ கூட ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிடும். அப்ப 0.2 × 0.3 அப்ப 1/u -0.1 இந்த ரெண்டத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா -0.1 வரும் டிவைடட் பை இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணனா 0.06 அப்படி கிடைக்கும். இது வந்து எனக்கு என்னது அப்படினு பாத்தீங்கன்னா 1/u ஓட வேல்யூ. பட் எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் u மட்டும் தான வேணும். அப்ப u அப்படிங்கறப்ப அப்படியே ஒரு தடவை ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. அப்ப 0.06 0.1 வந்துரும். மைனஸ் வந்து காமனா நம்ம போட்டுக்கலாம். இப்போ டிவைட்ல 0.1 இருக்கூடாது. ஒரு ஃபுல் நம்பர் 1 இருந்தா நம்ம அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா. சோ அதனால என்ன பண்ண போறோம் ஒரு 10 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட போறேன். டிவைட் பண்ணா u -0.6 / 1 வரும். இதோ நம்ம என்ன சொல்றோம் -0.6 மீட்டர் அப்படினு சொல்றோம். சோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படி பார்த்தா 0.6 மீட்டர் டிஸ்டன்ஸ் பிஹைண்ட் த லென்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா.